அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக கரூர் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி கூட்டணி கட்சியான திமுக அரசை விமர்சிப்பதிலும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பதிலும் தீவிரம் காட்டி வருகிறார். அண்மையில் தன்னை மக்கள் பணி ஆற்ற விடாமல் தடுப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான முகம் நடத்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி மறுப்பதாகவும் கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அத்தோடு அங்கேயே உண்டு பாய் விரித்து உறங்கி தனது மக்கள் பணியை ஆற்றினார். இப்படியெல்லாம் செய்தால்தான் தன்னை தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ராகுல் காந்தி நியமிப்பார் என்ற திட்டத்துடன் தான் ஜோதிமணி இப்படி நாடகம் நடத்துவதாக ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டாலும் தமிழக அரசுக்கு எதிராக ஜோதிமணி போராடுவதை திமுக ரசிக்கவில்லை என்றே தெரிகிறது. இந்நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது ஒரு சிலர் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக கரூர் மாவட்ட நிர்வாகம் மீதும் மாவட்ட ஆட்சியர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். முகம் நடத்த அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தால் ஜோதிமணி அதை காட்டட்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து உதவிகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடனுக்குடன் கிடைக்கிறது. காழ்ப்புணர்ச்சியாலோ அல்லது சுய விளம்பரத்துக்காகவோ சிலர் இதுபோல் வீண் குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றனர் என ஜோதிமணி மீது கடுமையாக பாய்ந்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் இடையேயான நட்பு உலகம் அறிந்த ரகசியம்தான். அப்படி இருக்கையில் இப்போது உறவில் விரிசல் ஏற்பட்டு இருவரும் திடீரென மோதிக்கொள்வதுதான் ஏன் என்று புரியவில்லை. தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்கள். நன்றி.